தளபதி 67 மூவி எந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? டெஃபினெட்லி இப்போ இதே இப்படி ஆயிருக்குன்னு ஆப்வியஸ்லி இன்னும் பெருசாக இருக்கும் இருந்துட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லைக் எக்ஸ்பெக்டிங் அ லாட், ஏன்னா அனிருத் இஸ் தேர் அண்ட் லோகேஷ் கனகராஜ். ஸோ யா, அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐ வாண்டட் டு பி லைக் பேக் பர்சன். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷன் நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 67 67 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் இந்த காப்பு மேட்டர் தான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா வந்து மாஸ்டரோட கண்டினியூஷனாக இருக்குமா இல்லைனா வந்து இது புது வேர்ஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. கரெக்டாக வாரிசு வந்து இப்போ பயங்கர ஹிட்டு. ஸோ கரெக்டாக அந்த டைமில் வந்து இது இதாகும் போது சூப்பராக இருக்கும். ஏற்கனவே மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருந்தேன். இந்த படம் இன்னும் நல்லா கேஸ்ட் அண்ட் க்யூலாம் செம்மையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரஷன் இருக்குது. சொல்லப்போனால் லோகேஷ் சாரோட ஊர் தான் நான். கிணத்துக்கெடுவு தான் அவரோட சொந்த ஊர். அந்த ஊரில் தான் நானும் இருக்கேன். அந்த ஊர்லேருந்து வந்தவர் படம் எடுக்கிறாரு. எப்படி இருக்க போகுது? வேறு லெவலில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தோன்னா இன்றைக்கி எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சத்யராஜ் சார் இருக்காருன்னு இருக்காங்க, த்ரிஷா மேம் இருக்காரு இருக்காங்கன்னு இருக்காங்க, பிரியா அனந்த், அதேமாதிரி சாண்டி மாஸ்டர் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இப்போ மன்சூர்லி கான் சார் இருக்கார், அர்ஜுன் சார் இருக்காருங்க. ஸோ இவ்வளோ ஒரு ஸ்டார்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணக்குள்ளே அந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? It will be like a mass entertainer. Nalarko. And I actually don't know the cast. So you know the Lokesh kanagaraj director, Lokesh kanagaraj avangaloda film da adu. So after Vikram Thalapathy 67 Lokesh kanagaraj work pandraru. So ipa eppadi irukum, eppadi pannirukom indha rendu combination romba deadly ah irukku nu nenikiren. Rombave expect pannala, romba perusa irukku nu nenikiren, larger than life. Cast vandu சஞ்சய் தத் இருக்காங்க, நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம். அப்புறம் சாண்டி மாஸ்டர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. அண்டு பிரியானந்த் வராங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நம்ம இவரோட கேஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். மன்சூர் அலிகான் சார் அவரும் நடிச்சிருக்காரு. அதனால் இது என்ன மாதிரி இருக்க போதுன்னே ஒரு கன்ஃபியூஷன் நிறைந்த ஒரு எக்ஸைட்டடாகவும் இருக்குது. அதுதான் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. கரெக்டாக பண்ணி நல்லா இன்னும் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே டாப் ஆக்டர்ஸ் இது பண்ணுறாங்க. ஏற்கனவே மாஸ்டர் வந்து கொரோனா டைமில் வந்து 50%லேயே தேட்டர் ரிலீஸ் பண்ணி நல்லா போச்சு. இது அதோட ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. இன்னும் ரெண்டு கேஸ்ட் வரணும், பார்க்கணும். பாரிஸ் ஆடியோ லஞ்சுக்கே நான் போயிருந்தேன். நம்ம நேரு ஸ்டேடியத்தில் தான் நடந்துச்சு. அங்கேயே வேறு லெவல் பண்ணாங்க எல்லோரும் சேர்ந்து. சாண்டி மாஸ்டர் டான்ஸெலாம் தெருக்கி விட்டுட்டாரு. லைவாக பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கும் சேர்ந்துருக்கிறது இன்னும் ஆச்சரியத்தை தருது. சத்யராஜ் சாரு, சத்யராஜ் சாரு, இன்னும் சாண்டி மாஸ்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து வேற லெவலில் கொடுக்க போகிறாங்க. அதே நேரு ஸ்டேடியம், அதே 30,000 பேருக்காக காத்திருக்கணும் ஒரு தடவை. ஓகே, ஸோ இதெல்லாம் இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. இன்னும் ரிவீல் பண்ணாமல் ஏர்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி த்ரிஷா மேம் சொல்லியிருக்காங்க, சத்யராஜ் சார் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரிஷா மேம் தளபதியை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 to 13 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் காம்போ. அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காம்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? த்ரிஷா மேம் வந்து நான் வாரிஸ் வந்து ஏஜேஸில் பார்த்தேன். அப்போ என்னோட சீட்டுக்கு பின்னாடி தான் த்ரிஷா மேம் இருந்தாங்க. ஸோ வாரிஸே அவங்க பார்க்க வரும்போது இதில் இருப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது. பட் அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். பட் வந்தால் அவ்வளோதான், தேட்டர் கிளி. ஓகே.